ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசலஸ் குக்கிங் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு வகையான காய்கறிகள் போட்டு சூப்பராக காய்கறி குருமா பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் எப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பத்திரிச்சுக்கோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு காய்கறிகள் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மூணையும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சிருந்தேன் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரமிச்சுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி வெங்காயம் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெட்டி வச்சுருந்த தக்காளியும் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் ரெண்டையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரைச்சி வச்சு ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் வெட்டி வச்சு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அந்த பேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கிட்டு கொதிச்சு இப்படி கலர் மாறுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ காய்கறி ஆட் பண்ண போகிறோம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மூணு காய்கறிகளுமே நல்லா நான் ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் மசாலா கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரமிச்சிருங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி லைட்டாக இதாகட்டும் அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் மிளகா தூள் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ மசாலா தேவையான மசாலா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரமிச்சிருங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுங்க கலக்கி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு நல்லஞ்சு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சீரகம் சீரகம் நான் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு பால் ரெடி பண்ணிட்டேன் இப்போ ஆல்ரெடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருக்கோம் அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதித்து என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சி இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் பார்த்தீங்கன்னா உள்ளே ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேங்காய் பால் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாம் சூப்பராக வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ அப்படியே சூப்பராக காய்கறி எல்லாம் வந்திருக்கும் குருமா சூப்பராக வந்திருக்கும் அவ்வளோதாங்க குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம ரூமில் பார்த்திங்கன்னா பூரியும் அதாவது காய்கறி மசாலாவும் பண்ணியிருந்தோம் இது உண்மையிலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு இப்படி காய்கறிகள் வெட்டி போட்டு பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மறக்காமல் நீங்களும் உங்கள் ரூமில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்